தமிழ்நாடு அரசினுடைய தொழில் துறையின் சார்பாக குர்க்கையிலே நடைபெற்று வரக்கூடிய அகழ்வாய்வு பணிகளை இன்றைக்கு பார்வையிட்டேன். அகழ்வாய்வு பணிகள் நிறைவுக்கு வரக்கூடிய நிலையில் குர்க்கையிலே கிடைத்திருக்கக்கூடிய பொருள்கள் அகழ்வாய்வுகளும் தமிழர் வரலாறு பண்பாட்டு வரலாற்றிலும் மிக குறிப்பிடத்தக்க இடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக குர்க்கை அமைந்திருக்கிறது. சங்ககாலத்திலிருந்து பாண்டியர்களுடைய துறைமுக நகரமாக விளங்கிய குர்க்கையில் பல கட்டங்களாக ஆய்வுகள் 19ஆம் நூற்றாண்டிலிருந்து நிகழ்த்தப்பட்டாலும் இப்போது அதனுடைய அடியில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அகழ்வாய்வுகள் பல முக்கிய பொருள்களை வெளிக்கொணர்ந்திருக்கிறது. இந்த அகழ்வாய்வின் மூலமாக குர்க்கைக்கும் பல மேலை நாடுகள் ரோமானியமாக இருந்தாலும் சரி அல்லது இஜிப்த் போன்ற நாடுகளாக இருந்தாலும் சரி அல்லது சீன நாடுகள் போன்ற நாடுகளோடாக இந்த தொடர்புகளை வளர்க்கக்கூடிய அந்த குடுவைகள் அவற்றில் இருக்கக்கூடிய பொருள்கள் என்று பல பொருள்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக கங்கை சமவெளியை சார்ந்திருக்கக்கூடிய பிளாக் பாலிஸ்ட் வேர் என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பு பளபளப்பாக ஆக்கப்பட்ட அந்த பானை ஓடுகள் இங்கே கிடைத்திருப்பது ஒரு மிக முக்கியமான ஆதாரங்களாக இருக்கிறது. பல இந்த பண்பாட்டு அடுக்குகளை பார்க்கிறபோது பல நூற்றாண்டுகளாக இது எப்படி செழித்திருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். குறிப்பாக இங்கே 60களின் இறுதியிலே நம்முடைய தொல்லியல் துறையினுடைய சார்பிலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆய்வுகள் அப்போது கிடைத்திருக்கக்கூடிய கரிம மாதிரிகளுடைய ஆய்வுகளின் அடிப்படையில் இது மிக கிறிஸ்து பிறப்பதற்கு 785 ஆண்டுகளுக்கு முன்பாகவே குர்க்கையிலே ஒரு நாகரிகம் நிலவி வந்திருக்கிறதை சுட்டிக்காட்டுவதற்கான மாதிரிகள் அன்றைக்கு அந்த ஆய்வு முடிவுகள் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இப்போது செய்திருக்கக்கூடிய ஆய்வுகளிலும் அங்கே சில கட்டுமானங்கள் துளையிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெர்ஃபரேட்டட் பைப் என்று சொல்லக்கூடிய குழாய்கள் இவையெல்லாம் இங்கே இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சுடுமண் பொருள்கள், அதே போல் சங்கு வளையல்கள், சங்கினால் செய்யப்பட்ட பொருள்கள் போன்ற பல்வேறு பொருள்கள், அதே போல் இரும்பினாலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொருள்கள், காசுகள், தமிழி எழுத்து பொறிப்பில் இருக்கக்கூடிய பானை ஓடுகள் என்று பல பொருள்களும் இப்போது குர்க்கையிலே நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே ஒரு பண்டைக்கால தமிழின வரலாற்றில் ஒரு மிக குறிப்பிடத்தக்க ஒரு இடமாக இருக்கக்கூடிய இந்த குர்க்கையில் இந்த அகழ்வாய்வுகள் உள்ளபடியே ஒரு புது வெளிச்சத்தை பாய்ச்சக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அது தொடர்ச்சியாக நான் ஏற்கனவே தெரிவித்திருப்பதை போல அந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி உள்ளிட்டு இருக்கக்கூடிய பல நிறுவனங்களோடு நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அதற்கு சிறந்த தொழில்நுட்ப வசதிகள் தேவையாக இருக்கிறது. அதற்கான ஆலோசனைகளும் ஆய்வுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பூர்வாங்கமாக அவற்றையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அந்த முயற்சியில் அதற்கு உரிய வல்லுநர்களோடு நம்முடைய துறை இப்போது கலந்தாலோசித்து கொண்டிருக்கிறது. எனவே அவற்றை இறுதி செய்ததற்கு பிறகு அந்த தொழில்நுட்ப வசதிகளெல்லாம் குறித்து ஒரு முடிவினை தீர்க்கமாக எட்டியதற்கு பிறகு நிச்சயமாக அந்த கடல் சார்ந்த ஆய்வுகள் இங்கே துவக்கப்படும். தொடர்ந்து கடந்த காலத்தில் வந்து இந்த குர்க்கையில் வந்து அகல இதற்கான நடவடிக்கை நம்ம பார்ப்போம். இப்போ என்னென்ன பொருள்கள் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இங்கே வந்து பல இடங்களில் அந்த இடம் அமைப்புகளையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். ஏற்கனவே இப்போது புறநை நாகரிகம் என்கின்ற நம்முடைய மாண்பும் முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள். புறநை நாகரிகத்தில் மிக குறிப்பிடத்தக்க இடத்தை நம்முடைய குர்க்கையும் வகித்திருக்கிறது. இப்போ இன்ஸ்டிடியூவாக நீங்கள் அங்கே வைக்கிறபோது எல்லாரும் பார்க்க முடியுமா, பல இடத்துலேருந்து வரக்கூடியவர்கள் தேடி பார்க்க முடியுமா என்கின்ற கருத்தும் இருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய யோசனைகள் இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு அரசு ஒரு முடிவை பின்னால் எடுக்கும். ஆனால் இப்போதைக்கு புறநை நாகரிகத்தினுடைய முழு பரிமாணத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய அளவில் இன்றைக்கு ஒரு திருநெல்வேலியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அருங்காட்சியகத்தை உருவாக்குவதற்கு அரசு ஆணைகளை வெளியிட இருக்கு. பொதுவாக புறநை நதி ஆற்றங்கரையினுடைய நாகரிகம் சைட் மியூசியம் இருந்தால் கூட எல்லா ஊர்லேயும் இப்போ சின்ன சின்ன இடங்களில் வைக்கிறதாக இருந்தால் அந்த இடத்துல இப்போ இங்கே கொஞ்சம் கிடச்சிருக்கும், அங்கே கிடச்சிருக்கும், கிடைக்கக்கூடிய பொருள்கள் அதனுடைய பரிமாணங்கள். இப்போ இங்கே வந்து என்ன ஒரு பெரிய நமக்கு ஒரு சிரமம் இருக்குன்னா, இப்போ கீழடி மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாமே இங்கே என்ன சிரமம்னா, இங்கே எல்லாம் வீடுகள் இருக்குது, ஹேபிடேஷன் இருக்குது.
அதனால தான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்போ அந்த இடத்த நம்ம பாதுகாத்துனா இப்போ கூட பார்த்த சைட்டில் அடுத்த ஒருத்தர் வீடு வச்சுருக்காரு, அது மூணுனா தான் அவர் வீட்டை விட்டே பாவம் வெளியே வர முடியும். இப்படி இந்த கிராமம் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து முழுக்க முழுக்க சுற்றி வீடுகளுடைய அமைப்புகள் வந்துவிட்ட காரணத்தால் இதில் சில சிரமங்கள் இருக்கிறது. கீழடி போன்ற ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு மேடாக இல்லாமல் மக்கள் இப்போதும் வசிக்கக்கூடிய இடங்களிலே இது அமைந்திருக்கிறது. நடைமுறையிலே சில சிரமங்களை நமக்கு உருவாக்கும் சார். இப்போ ஆதிச்சநல்லூர்லேயே அவர்கள் ஒரு இடத்துல கொடுக்குறாங்க, இப்போ நம்மளும் ஆதிச்சநல்லூரில் ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு இடத்துல வைக்கிற போது எந்த இடத்துல வைக்கிறது என்பதை நாம் முடிவு செய்து அது அறிவிக்கப்பட்டிருக்கிறோம் சார். இப்போ கொற்கையில் குறைஞ்ச இடத்துல தான் அகழ்வரை பணிகள் வந்து நடந்திருக்கு, அதிலேயே இவ்வளோ தொழில் பொருட்கள்லாம் கிடச்சிருக்கு, இங்கே கூடுதலாக அகழ்வரைச்சி பண்ணி நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஒரே பிரச்சனை கொற்கையில் வந்து ஹேபிடேஷன்ஸ் வீடுகள் பல இடங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த வீட்டுக்காரர் வெளியே வரக்கு முன்னாடி அவர் இத்தனை நாள் வர நமக்காக பெரிய மனது பண்ணி திரு முத்துக்குமார் அவர்கள் அவருடைய மகன் வெங்கடேஷ் போன்றவர்கள்லாம் அதை எங்களுக்காக அதை வந்து நம்மளுடைய நாகரிகம் பண்பாட்டை வெளிப்படுத்தக்கூடியன்றதும் அவங்க ஒரு ஒரு எண்ணத்தில் அவங்க தங்களுடைய சிரமங்களை பொறுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் கூட திரு முத்துக்குமார் அவர்கள் அந்த குழியில் கூட நேற்று விழுந்துட்டாருன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காரணம் இதெல்லாம் எதுக்கு சாதாரண மக்கள் கூட நம்மளுடைய பாரம்பரியம் நம்முடைய வரலாற்றுக்காக அவர்களுக்கு தெரிய சோதனை சார்ந்தாங்க. எனவே அது போன்ற சிரமங்கள் ஒரு ஊருக்குள்ளே இது அமைகிறதுனால இருக்குது. அது மற்றபடி செய்யக்கூடாதுன்றதுலாம் இல்லை. கொற்கையினுடைய ஊருக்குள்ளே எல்லாமே வரக்கூடிய எந்த பிட்டு நீங்கள் குழி தோணினாலும் வீடுகளாக இருக்கக்கூடிய காரணத்தால் அதுக்கு நமக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது.